வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான தமிழ் செய்தி அறிக்கையோடு. செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் நாகரத்னம் தீபதர்ஷினி. ஏபிஎம் நெஸ்ரியன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஓய்வூதியம் செலுத்துதல் இன்றும் நாளையும், இலவச போக்குவரத்துகளுக்கும் ஏற்பாடு. கோவிட்-19 தடுப்பூசி வழங்கல் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுப்பு. பயணத்தடைகளை மீறி விருந்துபசாரத்தில் கலந்து கொண்ட 9 பேர் கைது. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். தற்போது நாடு முழுவதிலும் நடைமுறையில் இருக்கும் பயணத்தடைகள் எதிர்வரும் 14 தேதியின் பின்னர் நீடிக்கப்பட மாட்டாது என கோவிட் பரவல் தடுப்பு தேசிய செயலணியின் தலைவரும் இராணுவ தளபதியுமான ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இன்று பிற்பகல் நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் பயணத்தடைகள் நீக்கப்பட்டதன் பின்னர் பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய சுகாதார விதிமுறைகள் தொடர்பாக அறிவிப்பதாகவும் ஜெனரல் ஷவேந்திர சில்வா குறிப்பிட்டுள்ளார். ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ள அரசு இலவச போக்குவரத்து வசதிகளை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது. ஓய்வூதியம் வழங்கல் இன்றும் நாளையும் இடம்பெறும். ஓய்வூதியம் பெறுவோருக்கு அதனை பெற்றுக்கொள்வதற்காக தமது வீட்டிலிருந்து வங்கிக்கோ அல்லது தபால் அலுவலகத்திற்கோ செல்வதற்கான வசதிகள் இலங்கை போக்குவரத்து சபையினால் செய்து கொடுக்கப்படும். குறிப்பிட்ட பிரதேச செயலகமும் ராணுவமும் இணைந்து இதனை ஒழுங்கு செய்யும். பிரதமரின் செயலாளரின் தலைமையில் அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. பொது போக்குவரத்து வசதிகளை பெற்றுக்கொள்ளாத ஓய்வூதியம் பெறுவோர் தமது ஓய்வூதிய அடையாள அட்டையை அல்லது தேசிய அடையாள அட்டையை அல்லது ஓய்வூதிய திணைக்களத்தினால் தமக்கு கையடக தொலைபேசிக்கு அனுப்பியுள்ள குறுஞ்செய்தியை காட்டி தபால் அலுவலகத்திற்கோ அல்லது வங்கிக்கோ செல்ல முடியும். 60 வயதிற்கு மேற்பட்டோர் கோவிட்டினால் அதிகமாக பாதிக்கப்படுவதனால் அவர்களை பாதுகாக்கும் நோக்குடன் அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. அரசு வங்கிகள், தனியார் வங்கிகள் மற்றும் தபால் அலுவலகங்கள் மூலம் இந்த ஓய்வூதியம் செலுத்தப்படும். இதற்கமைய அனைத்து அரசு மற்றும் தனியார் வங்கிகளும் தபால் அலுவலகங்களும் இன்றும் நாளையும் திறக்கப்படும். தற்போது ஓய்வூதியம் பெறுவோரின் மொத்த எண்ணிக்கை 667,710 ஆகும். இதற்காக அரசு மாதாந்தம் 20 பில்லியன் ரூபாவை செலவிடுகிறது. இன்று நாடு முழுவதிலும் உள்ள தபால் அலுவலகங்கள் மற்றும் வங்கிகள் என்பவற்றில் அநேகமானோர் ஓய்வூதியம் பெற வருகை தந்திருந்தனர். கோவிட் தடுப்பூசி வழங்கும் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதிலும் பல மாவட்டங்களில் தடுப்பூசி வழங்கல் தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது. நேற்று 73,284 பேருக்கு கோவிட் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. கோவிட்ஷீல்ட் இரண்டாம் கட்டத்தில் நேற்று 396 பேருக்கு தடுப்பூசிகள் கிடைத்தது. சைனஃபோம் முதற்கட்டத்தில் 66,060 பேருக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. சைனஃபோம் இரண்டாம் கட்டத்தில் 6,828 பேருக்கு தடுப்பூசிகள் கிடைத்துள்ளன. ரத்னபுரி மாவட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கு கோவிட் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. புலனறுவை மாவட்டத்தில் ஆடை தொழிற்சாலை மற்றும் நெல் ஆலைகள் என்பவற்றில் பணிபுரியும் 10,600 பேருக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. மாவட்டத்தில் உள்ள ஊடகவியலாளருக்கும் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. அங்குராங்கத்த பிரதேசத்தில் அரச ஊழியர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. கம்பா மாவட்ட மக்களுக்கும் சைனஃபோம் இரண்டாம் கட்ட தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. கோவிட் தொற்றிய 2,735 பேர் நேற்று இனம் காணப்பட்டனர். கோவிட் தொற்றிலிருந்து இதுவரை 180,427 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். 31,059 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவிட் காரணமாக கடந்த மே மாதம் 17 தேதி தொடக்கம் ஜூன் மாதம் 8 தேதி வரை 67 பேர் உயிரிழந்துள்ளனர். மொத்த மரணங்களின் எண்ணிக்கை 1,910 ஆகும். ஆஸ்திரேலிய அரசு சுகாதார ஊழியர்களுக்கான பாதுகாப்பு வங்கிகளை வழங்கியுள்ளது. ஆஸ்திரேலியா விமானம் மூலம் இந்த உபகரணங்கள் எடுத்து வரப்பட்டன. அமைச்சர் நாமல் ராஜபக்ச, ராஜாங்க அமைச்சர் டி பி சாணக்கா ஆகியோர் மத்தள விமான நிலையத்தில் இந்த உபகரணங்களை பொறுப்பேற்றனர். இவை நேற்று சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாரச்சியிடம் கையளிக்கப்பட்டன. நாவட்காடு அரசு வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட கோவிட் சிகிச்சை அளிப்பு நிலையம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. சுகாதார விதிமுறைகளை மீறிய 27,977 பேர் இதுவரை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு நகரிற்குள் வரும் வாகனங்களை சோதனையிடும் நடவடிக்கைகள் இன்றும் இடம்பெற்றன.
மட்டக்களப்பில் சைனோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றும் பணியில் மக்கள் ஆர்வம் காட்டி வருவதாக மாவட்ட அரசாங்காதிபர் கணவதிப்பிள்ளை கருணாகரன் தெரிவித்துள்ளார். இன்று மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சினோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை கடந்த 8ஆம் தேதி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. எமது மாவட்டத்துக்கு 25,000 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருந்தது. கடந்த 8ஆம் தேதி 1,351 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் 3,476 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருந்தது. இன்றும் கூட பல சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்கள், பாடசாலைகள் போன்ற இடங்களிலே இந்த தடுப்பூசிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டு வருகின்றது. பொதுமக்கள் எதிர்பார்த்ததை விட ஆர்வத்துடன் தடுப்பூசி வருவதிலே ஆர்வம் காட்டி வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அளவிலே இந்த தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கையை சுகாதாரத்துறை இரநாள் நிறைவேற்றப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரைவாசி கடலில் மூழ்கியுள்ள எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் இருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதாக தனது நிறுவனம் ஒருபோதும் கூறவில்லை என்று தேசிய நீரியல் வள ஆராய்ச்சி அபிவிருத்தி முகவர் நிறுவனமான நாரா தெரிவித்துள்ளது. சில தனியார் ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள கருத்துக்கள் தவறானவை என்றும் நாரா நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் இருந்து எண்ணெய் கசிவு ஏற்படுகின்றதா என்பதை ஆராய்வதற்கு சமுத்திர சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் குழு ஒன்று மாதிரிகளை பெறுவதற்கு புறப்பட்டு சென்றுள்ளது என்றும் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். தீயினால் ஏற்பட்ட சூழல் மாசடைவதை நிதி அடிப்படையில் கணிப்பிட முடியாது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கப்பல் மூழ்கியதன் காரணமாக கரையொதுங்கியுள்ள கழிவுப் பொருட்கள், பிளாஸ்டிக் என்பவற்றினால் மேற்கு கரையோரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தினர் கரையோர பகுதியில் குவிந்துள்ள கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். ராணுவ தளபதி ஜெனரல் ஷவீந்திர சில்வாவின் பணிப்புரைக்கு அமைய ராணுவத்தினர் இந்த பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சிறந்த தரத்திலான சவக்காரங்களை சலுகை விலையில் நுகர்வோருக்கு விற்பனை செய்ய சத்தோச நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது சம்பந்தமாக விளக்கமளிக்கும் செய்தியாளர் மாநாடு இன்று கொழும்பில் நடைபெற்றது. இந்த செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் பந்துல குணவரத்ன கருத்து வெளியிட்டார். அமைச்சர் பந்துல குணவரத்ன கருத்து வெளியிடுகையில், சத்தோச நிறுவனத்தின் பேரில் உற்பத்தி செய்யப்படும் வாசனை சவக்காரங்கள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. சவக்கார கட்டியொன்றின் நிறை 115 கிராம் ஆகும். ஆரம்பத்தில் இவை 51 ரூபாய் தொடக்கம் 55 ரூபாய் வரையான விலைகளில் விற்பனை செய்யப்பட்டன. தற்பொழுது 40 ரூபாய் விலையில் இவற்றின் நுகர்வோருக்கு வழங்க சத்தோச தயாராகி வருகிறது. பிசிசி நிறுவனமும் சத்தோசவின் கீழ் இயங்கி வருகிறது. அந்த நிறுவனம் உற்பத்தி செய்யப்படும் வாசனை சவர்க்காரங்கள் மற்றும் துணிகளை துவைப்பதற்கான சவர்க்காரங்கள் என்பன சத்தோசையில் விற்பனைக்கு உள்ளன. இவற்றையும் சலுகை விலையில் நுகர்வோருக்கு வழங்க நாம் தயாராக இருக்கின்றோம். துணிகளை துவைப்பதற்கான சவக்காரம் 140 ரூபாய் விலையில் விற்பனை செய்யப்படும். சிலோன் லைஃப் என்ற நிறுவனமும் சத்தோசவின் ஒரு பகுதியாக இயங்கி வருகிறது. அந்த நிறுவனத்தின் சவர்க்காரங்களையும் நாங்கள் சலுகை விலையில் வழங்க இருக்கின்றோம் என்று அவர் தெரிவித்தார். அனுராதபுரம் சத்தோச விற்பனை நிலையத்திலிருந்து ஒரு தொகை மதுபான போதல்கள் காணாமல் போனமை சம்பந்தமாக குறிப்பிட்ட நபர்களுக்கு அவர்களது அந்தஸ்தையும் பொருட்படுத்தாது தண்டனை வழங்க வேண்டும் என்று சத்தோச தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இன்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கருத்து தெரிவித்த தொழிற்சங்க பிரதிநிதிகள் குறிப்பிட்ட நபர்கள் சம்பந்தமாக தகவல்களை உரிய துறையினருக்கு வழங்கியிருப்பதாக தெரிவித்தனர். தொழிற்சங்க பிரதிநிதி ஒருவர் கருத்து வெளியிடுகையில், இந்த நிறுவனத்தில் எவரேனும் ஒரு அதிகாரி ஒருவரின் ஒத்துழைப்புடனேயே இது நடைபெற்றிருக்க வேண்டும். லாங்கா சத்தோச நிறுவனம் பல வருடங்களாக நட்டத்தில் இயங்கி வந்தது. 27 மில்லியன் ரூபாய் கடன் சுமையில் இந்த நிறுவனம் இருந்து வந்தது. அந்த நிலையில் இருந்து இந்த நிறுவனத்தை மீட்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வரும் சந்தர்ப்பத்தில் இந்த நிறுவனத்தை வீழ்த்துவதற்கும் அதன் மீது சேறு பூசுவதற்கும் சில குழுக்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றன. தொழிற்சங்கம் என்ற வகையில் இவற்றை நாம் பெரிதும் கண்டிக்கின்றோம் என்று தெரிவித்தார். கரும்பினை பயன்படுத்தி சீர் உற்பத்தியில் ஈடுபடும் போது அதிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுப் பொருட்களை உபயோகித்து சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு சிதனை பசடிகளை தயாரித்து அவற்றை கரும்பு செய்கைக்கு பயன்படுத்தும் நடவடிக்கையில் கல்லோயா பெருந்தோட்ட கம்பெனி வெற்றி கண்டுள்ளது. ஹெங்குரான சீனி தொழிற்சாலையினால் வெளியேற்றப்படும் இந்த சேதனை பசலியை பயன்படுத்தியதன் மூலம் கரும்பு செய்கை விளைச்சல் பெரிதும் அதிகரித்திருப்பதாக விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனர். கரும்பினை சினிக்காக அரைக்கும் போது அதிலிருந்து வெளியேறும் சேறுகள் வடிகட்டப்பட்டு கழிவுப் பொருட்களாக ஒதுக்கப்படுகின்றன.
கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டதன் பின்னர் மீதி சக்கைகள் சீனி தொழிற்சாலையின் பொய்லர் அடுப்புகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றிலிருந்து வெளியேறும் சாம்பல் மற்றும் சேறு என்பனவற்றை சேதனை பசலி உற்பத்திக்காக பயன்படுத்த முடியும். கரும்பிலிருந்து மதுசாரம் எடுக்கப்பட்டதன் பின்னர் மீதியாக உள்ள சக்கைகளும் சிதனை பசலி உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகிறது. இவற்றின் மூலம் 7000 மெட்ரிக் டன் சிதனை பசலி உற்பத்தி செய்ய முடிந்துள்ளது. சிதனை பசலிகளை கரும்பு செய்கை உட்பட பயிற்சிகை நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவதன் மூலம் மண்ணும் செழிப்படைகின்றது. கடுவளை பிரதேசத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சமைத்த உணவுகள் நேற்று வழங்கப்பட்டன. யூனியன் அஷ்வரன்ஸ், சினமன் ஹோட்டல் மற்றும் ரிசோர்ட் ஆகிய நிறுவனங்கள் இதற்கு அனுசரணை வழங்கியுள்ளன. கடுவளை பகல பொமிரிய மற்றும் வெளிவிட்ட பிரதேசங்களில் 1000 அதிகமானவர்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அனர்த்த முகாமைத்துவ நிலையமும் ஆசிய பசுமை ஒத்துழைப்பு நிறுவனமும் இணைந்து சமைத்த உணவுகளை வழங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். பவுனியா வடக்கு நெடுங்கணி பிரதேசலக பிரிவில் தற்பொழுது பரவி வரும் கொரோனா தொடர்பான கலந்துரையாடல் பாராளுமன்ற உறுப்பினர் கே திரீபன் தலைமையில் இடம்பெற்றது. பவுனியா வடக்கு சுகாதார பணிப்பாளர் மற்றும் போலீஸ் பொறுப்பதிகாரிகள், இராணுவத்தினர் மற்றும் சுகாதார பிரிவினர் ஆகியோருக்கு இடையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது கொரோனா தொற்றிலிருந்து பொதுமக்களை இனங்காண்பது தொடர்பாகவும் தனிமைப்படுத்துவது தொடர்பாகவும் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் ஆராயப்பட்டன. அக்கரைப்பற்று பிரதேசத்தில் பாதிக்கப்பட்ட வறிய மக்களுக்கான உலர் உணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. அக்கரைப்பற்று அனைத்து பள்ளிவாசல்கள் சம்மேளனத்தின் அனுசரணையுடன் அக்கரைப்பற்று சக்காப் நிறுவனத்தினால் 1300 குடும்பங்களுக்கு 1600 ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உலர் உணவுப் பொருட்கள் நேற்று வழங்கப்பட்டன. குருணாகல் மாவட்டத்தில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட 250 குடும்பங்களுக்கு உலர் உணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. முதல்கட்டமாக 5000 ரூபாய் பெறுமதியான பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் குணபால ரத்னசேகர இதனை ஆரம்பித்து வைத்தார். சம்பந்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புதிய வளத்தாப்பிட்டி கிராம மக்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. சம்பந்துறை பிரதேச செயலாளர் SLM ஹனீஃபா தலைமையில் குறைந்த வருமானம் பெறும் 291 குடும்பங்களுக்கு தலா 5000 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கரடினாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கித்துள் பகுதியில் காட்டியானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வீட்டிலிருந்து வயலுக்கு சென்ற வேளையிலேயே குறித்த நபர் யானையின் தாக்குதலுக்கு உள்ளானார். 53 வயதுடைய பொன்னுத்துறை கோகிகரன் என்ற குடும்பஸ்தரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை மீட்கப்பட்ட சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டதுடன் கரடினாறு போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோதமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 4000 லிட்டர் கசிப்பு மற்றும் 6000 லிட்டர் கோடா என்பவற்றுடன் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருகோணமலை தோரன்காடு பகுதியில் இந்த சுற்றுவளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக திருகோணமலை மதுவரி திணைக்கள பொறுப்பதிகாரி KSB அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். சூட்சுமமான முறையில் சட்டவிரோதமாக நடத்தப்பட்ட கசிப்பு உற்பத்தி நிலையத்தை மதுவரி திணைக்கள அதிகாரி தலைமையிலான குழுவினர் சுற்றிவளைத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்கும் நோக்குடன் ஏறாவூர் நகர சபை பாதுகாப்பு துறையினரும் சுகாதாரத்துறையினரும் இணைந்து உரிய பணிகளை மேற்கொண்டு வருவதாக அதன் தவிசாளர் MSM நளீம் தெரிவித்துள்ளார். ஏறாவூர் நகர சபையின் மாதாந்த சபை அமர்வு நடைபெற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டார். கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் மாநகர சபை தமது பிரதேசத்தை துப்புரவாக வைத்திருக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது.
மூன்றாவது தடவையாகும் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்த வாய்ப்பு கிடைத்துள்ளமை சம்பந்தமாக தாம் பெரிதும் பெருமை அடைவதாக பேட்மிண்டன் வீரர் நிலுக்க கருணாரத்ன இன்று காலை கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து விரடுகையில், ஒலிம்பிக் போட்டிகளில் மூன்றாவது முறையாகும் எனது தாய்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி பங்குபற்றுவதை இட்டு மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். இது என்னுடைய இறுதி ஒலிம்பிக் போட்டியாக அமைய உள்ளது. எமது நாட்டினுடைய ஒலிம்பிக் விளையாட்டு தரத்தினை தற்பொழுது உள்ள நிலையில் இருந்து மேலும் ஒரு மட்டத்துக்கு முன்னேற்றுவது என்னுடைய எதிர்பார்ப்பாகும். 2012 மற்றும் 2016 ஆண்டுகளில் எமது நாட்டினை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பற்றியிருந்தேன். விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு ஆகியன இணைந்து எமது நாட்டில் உள்ள விளையாட்டுத்துறையை முன்னேற்றுவதற்கு வழங்கி வருகின்ற பங்களிப்புகளுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் தெரிவித்தார். செய்திகள் நிறைவில் சாராம்சம். ஓய்வூதியம் செலுத்தல் இன்றும் நாளையும், இலவச போக்குவரத்துகளுக்கு ஏற்பாடு, கோவிட் 19 தடுப்பூசி வழங்கல் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுப்பு, பயணத்தடவைகளை மீறி விருந்து உபசாரத்தில் கலந்து கொண்ட 9 பேர் கைது, நாளொன்றில் இந்தியாவில் 6000 கோவிட் மரணங்கள். இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.